prove that the point of intersection of tangent at T1 and T2 on the parabola y square equal to 4ax is AT1 T2, AT1 plus T2. Y square equal to 4ax என்ற பரவளையத்திற்கு T1 வழியாக வரையிற தொடுகோணம் T2 வழியாக வரைய தொடுகோணம் சந்திக்கும் புள்ளி எதுன்னு கேட்டிங்கன்னா AT1 T2, AT1 plus T2 நம்மள ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்னா அந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நம்ம பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இஸ் ரஃபோருக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா YT equal to X plus AT square, இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் தொடுகோட்டி சமன்பாடு YT equal to X plus AT square. இப்போ நம்ம வந்து க்வெஸ்சனுக்கு போகிறோம். இது T1, இதுக்குன்னா இந்த T1ப்பா, இது பேரபோலா, இது வந்து T1. இப்போ நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன், ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கான ஈக்குவேஷன்னா இப்போ டேஞ்சன்ட் அட் T1 இஸ், எங்கெல்லாம் T1 வருதோ அங்கே T1 போட போகிறேன். YT1 equal to X plus AT1 square, ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் T2 இந்த டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரெண்டும் மீட் பண்ணணும் அவசியம் கிடையாது, எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம். இது மாதிரி நான் போட்டுட்டேன். இந்த T1 T2 2 டேஞ்சண்ட் எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் மீட் பண்ணணும்னு அவங்க கிடையாது, அங்கேயும் மீட் பண்ணலாம், எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேஞ்சண்ட் ஈக்குவேஷன் அட்டு T2 இஸ் T2 வழியாக செல்லும் தொடுகோட்டினுடைய சமன்பாடு. இப்போ இதில் YT equal to X plus AT square T2 பண்ணணும், T வரத்தில். அப்போ YT2 equal to X plus AT2 square, ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். எப்பயுமே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனாலே ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிதுன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். இப்போ 1 - 2, 1 2 மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ண பார்த்து ஒய்யை காமனாக எடுத்துகிட்டு T1 - T2 போடலாம். X கேன்சல் ஆகிடும், 0 போட தேவையில்ல. இது ரெண்டுத்துலையும் காமனாக ஏ வழி எடுத்துகிட்டு T1 square A into T1 square - T2 square, 1 ஈக்குவேஷன் 1 into சப்ளைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் Y into T1 - T2 equal to A into A square - B square, A plus B into A - B. அதுமாரி T1 square - T2 square T1 plus T2 into T1 - T2 எழுதலாம். இப்போ ரெண்டு சைடும் T1 - T2 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ Y கிடைக்குது, YA into T1 plus T2 கிடைக்குது. எப்பயுமே ஒரு வேல்யூ கிடச்சுன்னா அது ஈக்குவேஷன் 1லேயோ 2லேயோ சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு வேல்யூ கிடச்சிடும். இப்போ Y equal to AT1 plus T2 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ 1 ஈக்குவேஷன் 1 கிவ்ஸ் Y வேல்யூ போடணும். Y வேல்யூ என்ன பாருங்கள், A into T1 plus T2, அங்கே என்ன இருக்குது, T1 equal to X plus AT1 square. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் இதை மூணுதையும் மல்வே பண்ணால் AT1 square, அதுக்கப்புறம் AT1, இங்கே ஒரு T1 இருக்குது, AT1 square, AT1 into T2 equal to X plus AT1 square. ரெண்டு பக்கமும் AT1 square கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், X AT1 into T2 கிடைக்கும். ஸோ அப்போ இதை வந்து இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ லாஸ்ட்டில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் T1 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதி கொண்டிதான், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் போட்டுட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ், அவன் கொஷின்லேயே கொடுத்துக்கிறாங்க, அதை வர வைக்க சொல்லி எக்ஸ் வேல்யூ AT1 T2 A into T1 plus T2. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பாது, முக்கியமாக அந்த ரிசல்ட்டை நாம் வச்சுக்கணும், இல்லை மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதாவது AT1 into T2 A into T1 plus T2. இந்த ரிசல்ட்டு நம்ம 1 மார்க்கு என்ட்ரன்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ இதை வர வச்சுட்டுமா செக் பண்ணிடணும், AT1 into T2 A into T1 plus T2 வர வச்சாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.